நிறைய புக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்க, புக்ஸில் இதை சொல்லியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்கலாம் சொல்கிற, ஃபிலாசபிலாம் எடுத்து பேசிகிட்டு இருக்க, உன் லைஃப்பில் முதல்ல இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். பட் நான் புக்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதே ஒரு வீடியோவாக சொல்லலாம். உங்கள் கூட நார்மலாக நான் சப்ஸ்கிரைபர் கூட யூஸ்வலாக பேசுகிறப்ப சொல்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில்னா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், எதெல்லாம் நான் தொடர்ந்து செய்வேன், அண்டு என்னோடய சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதாவது ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை, கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த அற்புதமான வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஷார்ட் ஃபார்ம் அப்படின்ற ஆப். நான் ரீசண்டாக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப், ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப். அந்த ஆப் பற்றி என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்கிறேன். அந்த ஆப்பும் என்னோடய ரிச்சுவலில் ஒன்றா இப்போ மாறிடுச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயம் நான் புக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன், பட் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு அதை இன்னி வரைக்கும் விடாமல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த நோட்டை நிறைய தடவை காட்டிட்டேன், திரும்பவும் காட்டுறேன். இந்த நோட்டில் ஃபஸ்ட் பேஜில் நான் இந்த நோட்டில் தான் நான் நிறைய தடவை புக்ஸ் படிச்சிருக்கேன் சின்ன வயசில். பட் ஆனால் சின்ன வயசில் நான் படித்தப்பெல்லாம் லைக் அப்பப்போ படிப்போம். ஸோ 2015 நான் கொஞ்சம் விகரஸாக படிக்க ஆரம்பித்தேன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் இந்த குழந்தைங்க படிக்கிற மேகசின் அதெல்லாம் படிச்சிருப்பேன். 2015 December 19 அன்னைக்கு இந்த பேஜில் நான் எழுதினேன். ஸோ ஒரு புக்கை படிக்கிறோம், படிக்கிறத எழுதுவோம் அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட் லைனே இந்த புக்கில் இந்த புக்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு லைன் எழுதியிருக்கோம், தெரியுதான்னு தெரில, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். திங்க் ஆன் பேப்பர் அப்படின்னு ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற ஒரு புக்லேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த புக்கை பற்றி நான் சம்மரி போட்டிருக்கேன். பட் திங்க் ஆன் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் நான் புக்ஸ் படிக்கிறத தாண்டி படிக்கிறத இந்த மாதிரி நோட்டில் எழுதணும் அப்படின்னு எனக்கு தோண வச்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய நோட்டில் எழுதினேன். அதுக்கப்புறம் எழுத வேணாம்னு சொல்லி புக்லேயே ஹைலைட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இங்கே இருக்கிற எந்த ஒரு புக்கை எடுத்திங்கனாலும் அதில் நான் கண்ணா பிரான ஹைலைட் பண்ணி எழுதுனது இருக்கும். ஸோ ஒரு சாம்பிளுக்கு வேணும்னா இந்த மாதிரி, இது இப்போ ரொம்ப பழையசாக இருக்குது அப்படின்றதுனால இதோட கலர் தெரியல. ஸோ இப்போ புக்ஸ்லேயே நான் எழுதிடுவேன். புக்ஸை ஒன்றும் பத்திரமா வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதில் எவ்வளோ எழுதுகிறோமோ எவ்வளோ ஹைலைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பட் திங்க் ஆன் பேப்பர் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் இன்றைக்கி பேசணுன்னு ஆஃபீஸ்லேயே யோசிச்சிட்டேன். ஸோ திங்க் ஆன் பேப்பர் எந்த அளவுக்கு நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணுன்னு நான் ஆஃபீஸில் வச்சுருந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃப் நோட் மாதிரியோ இல்லை ஒரு நோட் பேடை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டு வந்துட்டேன். பட் அதோட ஃபோட்டோவை எடுத்து நான் இங்கே போட்டு காட்டுறேன். இந்த ஃபோட்டோவில் தெரிகிறது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் இல்லை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் எழுதுவேன். ஜஸ்ட் எழுதுறது மூலியமாக மட்டுமே என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃப்ன்றது என்னோடய லைஃபே ரொம்ப இம்ப்ரூவ் ஆனது. நாட் ஜஸ்ட் இந்த என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்ஸை மட்டும் நான் எழுத மாட்டேன். என் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தோணினாலே உடனடியாக நான் உட்கார்ந்து அந்த ப்ராப்ளம் பற்றி நிறைய எழுதுவேன். அந்த ப்ராப்ளம் என்ன உண்மையாக பிரச்சனை, இதெல்லாம் நானாக இமேஜின் பண்ணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் எழுதுவேன். ஸோ ஒரு பேப்பரில் எழுதுகிறப்போ ரொம்ப அதிகமான கிளாரிட்டி கிடைக்கும். இதை விட ரொம்ப முக்கியமாக நேவல் ரவிகாந்த் ஒரு இடத்துல சொல்வார், நீங்கள் எழுதணும் அப்படின்றது நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமாக எதெல்லாம் மறக்கணுமோ அதையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆஃபீஸில் நிறைய ஒர்க்லோடு என்னோடய ஸ்டார்டிங் ஆஃப் கரியரில், ஸோ அந்த ஏஜில் என்னால் அவ்வளோ ஒர்க்லோடை மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அதை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எழுதுனது தான். ஏன்னா நிறைய வேலை இருக்கிறப்போ என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது, இவ்வளோ வேலையை எப்போ பண்ணுவோம் அப்படின்னு. முதல்ல என் வேலையெல்லாம் மறக்க ஆரம்பித்தேன், லைக் ஒரு ஒரு வேலையும் மறக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நோட்டில் எழுதணும்னு சொல்லி இந்த மாதிரி தினமும் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே எழுதுவேன். என்னோடய நோட்டில் எப்போவுமே என்னென்ன வேலை ஓப்பனாக இருக்கோ அதெல்லாம் இருக்கும். பட் நான் எழுதுனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ நான் நோட்டில் எழுதி வச்சுட்டனோ வீட்டில் இருக்கிறப்போ திடீர் திடீர்னு எனக்கு புது புது வேலை ஞாபகம் வரதில்லை. இப்போ ஆஃபீஸில் ஒரு வேலையை மறந்துட்டு வந்தோன்னா வீட்டுக்கு வந்தோடனே திடீர்னு ரிலாக்ஸாக இருக்கும் போது அந்த வேலை ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கும், ஐயோ இதை மறந்துட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும். பட் நீங்கள் ஆஃபீஸில் உங்களோட வேலை எல்லாத்தையும் எழுதி வச்சிங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி பார்ப்பீங்க. ஸோ என்னென்ன வேலை தான் பண்ணீங்க, எதெல்லாம் பண்ணல அப்படின்றது தெரியும். எதெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் எப்போ பண்ணலான்றதோ அப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ஸோ வீட்டில் இருக்கிறப்போ திடீர்னு ஒரு வேலை மைண்டுக்குள்ளே வந்து ஐயோ ஐயோ அப்படின்னு உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திங்க் ஆன் பேப்பர் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். நான் கற்றுக்கிட்டது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். திங்க் ஆன் பேப்பருக்கு அடுத்து நான் காட்டின இமேஜில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஸ்டார் ஸ்டாராக இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டார்லாம் எதை குறிக்குதுன்னா,
என்கிட்ட அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் அந்த வேலையில் எந்த வேலை, அந்த பிரச்சனையில் எந்த பிரச்சனை என்னோடய கண்ட்ரோலில் இருக்குன்றதை மட்டும்தான் நான் ஸ்டார் போட்டிருப்பேன். நம்ம ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 100 வேலை நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 100 வேலையில் ஒரு 80 வேலை பார்த்திங்கன்னா அடுத்தவன் அதை கொடுக்கணும், அதை கொடுத்தா தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை இது என்னோடய கண்ட்ரோலில் இல்லை, வேறு ஒருத்தவன் பண்ணணும், இல்லை ஒன்று பெரிய பிரச்சனை எப்படி வெடிச்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் அதில் எதுவும் பண்ண போகிறதில்ல, என் பாஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். பட் ஒரு 20 வேலை மட்டும்தான் இப்போ இமிடியேட்டாக நான் அதில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ என் கண்ட்ரோலில் எது இருக்கோ அதில் மட்டும் நான் தினமும் காலையில் போனோன்னே என்னோடய ஒட்டுமொத்த வேலையும் பார்த்து அதில் எதுலாம் என் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு ஸ்டார் போடுவேன். என் கண்ட்ரோலில் இருக்கிற வேலைக்கு மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என் கண்ட்ரோலில் இல்லாத வேலையை பற்றி, அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நான் யோசிக்க மாட்டேன். அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். என்னோடய ஸ்டாய்க் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எபிக்டெட்டஸை பற்றி பேசினா முதல்ல சொல்கிற வார்த்தை இது தான். எபிக்டெட்டஸ் சொல்வார், என்னோடய கண்ட்ரோலில் எது இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பிரச்சனை, என்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளில் எது என் கண்ட்ரோலில் இருக்குது, எது கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என் பிரச்சனை. கண்டுபிடிச்சிட்டா என் கண்ட்ரோலில் இருக்கிறதுல மட்டும் எனர்ஜி, டைம் அண்ட் எஃபர்ட்டை போடுவேன் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ அதை என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ திங்க் ஆன் பேப்பரில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய வேலையை மட்டும் எழுதுகிறேன் அப்படின்னு கிடையாது, முக்கியமாக என் லைஃப்பில் எடுக்கிற முக்கியமான முடிவுகள், முக்கியமான முடிவுகள்னால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத குழப்பமான முடிவுகள் எல்லாத்துக்குமே நான் பேப்பரில் தான் முடிவெடுப்பேன். அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறேன், அது என்னென்னு சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வெயிட்டட் ஆவரேஜ் டிசிஷன் மேட்ரிக்ஸ், WADM அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் டிசிஷன் மேட்ரிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்கலாம், ரெண்டு ஆப்ஷன் வச்சுப்போம் ஒரு முடிவு. நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீட்டை இங்கேருந்து காலி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒன்று என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் போகலாமா அப்படின்றது தான் என்னோடய டிசிஷன் நான் எடுக்கணும். இப்போ ஆஃபீஸ் பக்கத்தில் போகிறது ஒரு ஹலோ வந்துட்டேன், நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்புறமா பேசவா? சரி. ஸோ இப்போ ஆஃபீஸை நான் மூவ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா ஆஃபீஸை மூவ் பண்ணிவிட்டு போகிறது ஒரு ஆப்ஷன், இங்கேயே இருக்கிறது ஒரு ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் வச்சுப்போம். இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதை நான் தேர்ந்தெடுக்கணுன்றது தான் என்னோடய குழப்பம். அதுக்காக நான் வெயிட்டட் ஆவரேஜ் டிசிஷன் மேட்ரிக்ஸை போட போகிறேன். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல நான் ஒரு வீடு அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் எனக்கு முக்கியம் அப்படின்னு எழுதுவேன். உதாரணத்துக்கு கரண்ட் அடிக்கடி கட்டாகக்கூடாது, ஒரு ஃபேக்டர். தண்ணி நல்லா வரணும், ஒரு ஃபேக்டர். இன்டர்நெட் நல்லா கிடைக்கணும், சிக்னல் நல்லா கிடைக்கணும், நல்ல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கணும், மூணாவது ஃபேக்டர். கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கணுன்றது கூட ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணால் டெலிவரி ஃபீஸ் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். இப்படி 1008 ஃபேக்டர் இருக்கலாம். ஸோ எல்லா ஃபேக்டரும் எனக்கு முக்கியமானதை எழுதுவேன். இப்போ ரெண்டு ஆப்ஷனையும் எழுதி இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் அதுக்காக நான் மார்க் கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விக்கியோட டெலிவரி ஃபீஸ் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒருவேளை ஆஃபீஸ் பக்கத்தில் போனால் எனக்கு ஸ்விக்கி ஃபீஸ் அதிகம்னா அங்கே 0, இதுக்கு மேபி இந்த வீட்டுக்கு மேபி 4 மார்க், எல்லாத்துக்கும் 5க்குள்ளே மார்க் கொடுப்பேன். 5-1 வரைக்கும் அதுக்கு என்ன மார்க் கொடுக்கணும் அப்படின்றத கொடுப்பேன். தென் ஒவ்வொரு ஃபேக்டர்லேயும், எல்லா ஃபேக்டரும் ஒரே அளவுக்கு முக்கியமாக இருக்காது, சில ஃபேக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்விக்கி டெலிவரின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். பவர் கட் ஆகுறதுன்றது எனக்கு முக்கியமே இல்லை, கரண்ட்டே இல்லைனா கூட உயிரோடு இருந்துருவேன் அப்படின்றது ரொம்ப கம்மியான ஃபேக்டராக இருக்கலாம். அப்போ ஸ்விக்கி டெலிவரிக்கு 5 கரண்ட் இருக்கணுன்றதுக்கு 1 நான் கொடுத்துக்கலாம். இப்போது நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆல்ரெடி மார்க் கொடுத்துட்டேன். அந்த ஒவ்வொரு மார்க், எவ்வளவு மார்க் கொடுத்தனோ அதோட இந்த ஒவ்வொரு ஃபேக்டரோட வெயிட்டும், அதாவது 5-1 இதுக்கு கொடுத்த ரேங்கை மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ மதிப்பு வருது அப்படின்றத போடுவேன். ஃபைனலாக இந்த ஃபேக்டர் எல்லாத்துலேயும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கு ரெண்டு ஆப்ஷனும் அப்படின்றத ஆட் பண்ணுவேன். ஸோ இதை பார்க்கும்போது எதுக்கு அதிகமான மார்க் வருதோ அதுதான் என்ன எடுக்க வேண்டிய டிசிஷன் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நான் தொடர்ந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் டிசிஷன் மேட்ரிக்ஸ்ன்றதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, தி மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் அப்படின்ற இந்த புக்கிலிருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த புக்கில் இதுவும் நான் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், 2015 ஆர் சம்திங் அப்போ கற்றுக்கிட்டது, இனி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற சில விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்ஸ். நிறைய மொபைலில் அப்ளிகேஷன் இருக்குது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட முடியாது. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோ வேணாலும் போடுறேன். பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு ஆப் ஷார்ட்ஃபார்ம் அப்படின்ற ஆப். இந்த ஆப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப் ரீசன்ட் டைமில். ஸோ இதை நான் எதுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னா, நிறைய புக் சம்மரிஸை படிக்கலாம். நான் நிறைய அதர் புக் சம்மரிஸ் ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், உண்மையாக எனக்கு அதெல்லாம் பிடிக்காது.
அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, ஒரு புக்கில் என்ன இருக்கோ அதை ஜஸ்ட் அப்படியே சொல்லணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒழுங்காக சம்மரிஸ் கூட சம்டைம்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஷார்ட் ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஒரு புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பெருசாக எதையுமே மிஸ் பண்ணாமல் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப கம்மியான வரிகளில் அதை சொல்லி முடிக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக, அதை படித்து பார்க்குறப்போ அந்த புக்கிலேருந்து எதையுமே நம்ம மிஸ் பண்ணல, அந்த புக்கை முழுமையாக படிச்சிட்டோம் அப்படின்ற எண்ணமும் வருது. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு ஷார்ட் ஃபார்ம் பிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஷார்ட் ஃபார்மில் ஜஸ்ட் ஒரு புக்கை பற்றி சம்மரைஸ் பண்ணாமல் அந்த புக்குக்கு இவங்க வேல்யூ ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு புக்கை பற்றி பேசிட்டு வரோம் அப்படின்னா, அந்த புக்கில் அந்த ஆத்தர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம், ஜஸ்ட் அவர் ஒரு வரியில் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வரிக்கு பின்னாடி மிகப்பெரிய அர்த்தம் இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு ஆத்தர் பண்ண ரிசர்ச் கூட இதுக்கு பேக்கப்பாக மாறலாம். ஸோ அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற நிறைய ஒரு புக் பேஸை ரிசர்ச் பண்ணி அந்த புத்தகத்திலலாம் இந்த புக்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதோ, இல்லை இந்த ஆத்தர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றத வேற ஏதாவது ஒரு ரிசர்ச்சை வச்சு பேக்கப் பண்ணுவாங்க. சம்டைம் ஆத்தர் சொன்னதோட ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டை கூட இவங்க ஷேர் பண்ணிப்பாங்க, அதனால நம்ம பயாஸ்டாக இருக்க மாட்டோம். ஸோ ஒரு புக்கை பற்றி படிக்கிறப்போ ஒரு ஆத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம், இவங்க பேக்கப்பில் இதுக்கு போதிய எவிடன்ஸ் இல்லை பட் இது யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பயாஸ் ஆகாமல் அந்த புத்தகத்தை படிப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக ஒரு புக் படிக்கிறப்ப அந்த புக்கோட ஆத்தர் நிறைய ரிசர்ச் பேப்பரை பற்றி சொல்லுவார். ஸோ இதை வந்து இந்த ரிசர்ச் பேப்பரில் இருக்குது, அந்த ரிசர்ச் பேப்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையாக அந்த ரிசர்ச் பேப்பரை எடுத்து படித்து பார்த்து அந்த ரிசர்ச் பேப்பரில் உண்மையாக என்ன போட்டிருக்கு அப்படின்றதையும் ஒரு சின்ன சம்மரி பண்ணி ஒரு பிராக்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ ஒரு புக் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸை, எனக்கு டிஜிட்டலாக புக் படிக்கிறதுல நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, எனக்கு டிஜிட்டல் புக் படிக்கிறதுலையும் ஒரு மிகப்பெரிய வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது ஷார்ட் ஃபார்ம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசன்ட் டேஸில் என்னோடய புக் படிக்கிறதுல இதுவும் ஒரு பார்ட்டாக இருக்குது. தொடர்ந்து நான் ஷார்ட் ஃபார்ம் தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னோடய ரீசன்ட் புக் சம்மரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தி ப்ரோக்ராஸ்டினேஷன் ஈக்குவேஷன், தி டிஸ்ட்ராக்டட் மைண்ட், அண்ட் ரீசெண்டாக போட்ட ஒரு மேரேஜ் பற்றின வீடியோ. இது மூணுமே நான் ஷார்ட் ஃபார்மில் படித்து கற்றுக்கிட்ட புக்ஸ். ஸோ அந்த வீடியோவோட குவாலிட்டி பார்த்தா தெரியும் ஷார்ட் ஃபார்மில் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதுன்னு. ஜஸ்ட் புக்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிகல்ஸும் இவங்க ரைட் பண்ணுறாங்க. நிறைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பெனிஃபிட் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக நிறைய புக்ஸுக்கு ஆடியோ ஃபார்மாகவும் வச்சுருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கு நேரம் இல்லைனா ஆடியோ ஃபார்மாக போட்டு பாட்காஸ்ட்டாகவும் அதை கேட்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக எந்த புக்கெல்லாம் புதுசாக ஆட் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு வாரமும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஓட்டிங் எடுத்து அந்த புக்ஸை தொடர்ந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருக்குது, நான் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கும் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட் ஃபார்மோட லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் சென்டென்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பில் ஷார்ட் ஃபார்ம் ஒன்று. புக் பற்றி படிக்கிற ஆப்பில் எனக்கு பிடிச்ச ஒரே ஆப் இப்போதைக்கு ஷார்ட் ஃபார்ம் மட்டும்தான். அடுத்தது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொன்ன ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு விஷயத்தை செய்ய பிடிக்கல, போர் அடிக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை ஒரு கேமாக மாற்ற சொல்லி சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா, சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா, ஒரு கேமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ என் லைஃப்பில் நான் அப்படி நிறைய கேம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற நிறைய விஷயங்கள் ஒரு கேமாக தான் இருக்கும். எப்படி வீடியோ கேமில் ஒரு மிஷனாக முடிச்சுட்டு போகணுமோ, மிஷனை முடித்தா ரிவார்டு கிடைக்குமோ, மிஷனை முடிக்காமல் விட்டால் எப்படி ஒரு பெயின் கிடைக்குமோ, அதே போல் என் லைஃப்லேயும் நிறைய மிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் முடிக்கணும், முடித்தா எனக்கு கண்டிப்பாக ரிவார்டு கிடைக்கும், முடிக்கலைன்னா பெயினும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ் இல்லைதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் நிறைய இடத்துல கேம்ஸ்ன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், ஏன்னா சும்மா ஒரு இதை கேமாக மாற்று, வேலையை வந்து விளையாட்டாக மாற்று அப்படிலாம் சொல்கிறியே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருப்பீங்க, கேட்டிருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லலாம். ஒரு கேம் பற்றி நான் சொல்கிறேன், ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரிவார்டு வாலெட் அப்படின்னு ஒரு கேம் நான் காலேஜ் டைமில் வச்சுருந்தது. அது என்னென்னா, அது கைண்ட் ஆஃப் ஒரு வாலெட் அப்படி, அது ஒரு இமேஜினரி வாலெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுருப்பேன், இல்லை நோட் கூட வச்சுருப்பேன், எக்ஸல் ஃபைல் தான் வச்சுருப்பேன். ஸோ ஒவ்வொரு நாளும் அதில் நான் நிறைய பாயிண்ட்ஸ் போடுவேன் இல்லை பாயிண்ட்ஸ் எடுப்பேன். பாயிண்ட்ஸ் போடுவேன் இல்லை பாயிண்ட்ஸ் அதுலேருந்து எடுப்பேன். ஸோ என்ன ரூல் அதில் பாயிண்ட்ஸ் போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்கிறேன்.
என் லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணணும், புக்ஸ் படிக்கணும், காலேஜில் கொடுத்துருக்கிற அந்த ஹோம் ஒர்க்ஸை பண்ணணும், இந்த மாதிரி இல்லை என் ரூமை க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் பண்ணியாகணும், பண்ணணும், அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம், ஆனால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாகிற விஷயம். இதெல்லாம் நான் பண்ணேன்னா என்னோடய ரிவார்ட் வாலெட்டில் பாசிட்டிவான பாயிண்ட்ஸை நான் போடுவேன். உதாரணத்துக்கு நான் ஒரு 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 10 பேஜ் படித்தேன்னா 10 பாயிண்ட் அதில் போடுவேன். ஜிம் போனேன் அப்படின்னா 10 பாயிண்ட் போடுவேன். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 நாள் போனால் போனஸாக ஒரு 50 பாயிண்ட் போடுவேன். ரூமை க்ளீன் பண்ணால் ஒரு 20 பாயிண்ட் போடுவேன். இப்படி நான் எந்த வேலை தான் செய்யணுமோ அந்த வேலை எனக்கு செய்ய எந்த அளவுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமான பாயிண்ட்ஸ் போடுவேன். சில வேலை செய்யவே பிடிக்காது அப்படின்னா அந்த வேலையை செஞ்சால் நிறைய மார்க் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணி வச்சுப்பேன். ஒரு பெரிய வேலை இருக்கும், உதாரணத்துக்கு எங்கேயோ ஒரு நடந்து எங்கேயோ ரொம்ப தூரம் போய் ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு வரணும், வீட்டில் சொல்லியிருக்காங்க பண்ணவே இல்லை, பண்ணணும் அப்படின்னா சரி இதை நீ முடிச்சேன்னா உனக்கு 200 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். அப்போ போய் அதை பண்ணலாம். ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸை என்னோடய வாலெட்டில் ஏற்றுவேன். ஸோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு என்ன பண்ணுறது, நான் இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு தான் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணும். உதாரணத்துக்கு நான் ஒரு படம் பார்க்க எனக்கு பிடிக்கும்னா ஒரு 3 hours படம் பார்க்கணும்னா 30 ரிவார்ட் பாயிண்ட் எனக்கு தேவை. ஸோ என் வாலெட்டில் 30 பாயிண்ட்டை நான் எடுத்துப்பேன், எடுத்து யூஸ் பண்ணி படம் பார்ப்பேன். வீடியோ கேம் விளாட்னாலும் அப்படி தான், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து கதை பேசணும்னா அதுக்கு எனக்கு இவ்வளோ பாயிண்ட் தேவை. ஒரு நாள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்காமல் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்னா எத்தனை மணி நேரம் தூங்கணும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் எனக்கு எடுத்துப்பேன் அதுலேருந்து. ஸோ எனக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த மாதிரி தூங்குறது, கேம்ஸ் விளாடுறது, படம் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட கதை அடிக்கிறது, இதெல்லாம் செய்யணுன்னா எனக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் தேவை என் வாலெட்டில். அது அங்கே இல்லை அப்படின்னா நான் செய்ய முடியாது. அப்போ அது அங்கே இல்லை, அது அங்கே பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு எதெல்லாம் முக்கியமோ எதெல்லாம் எனக்கு செய்ய பிடிக்கலையோ கொஞ்சம் அதை நான் செய்யணும். ஸோ ஒன்றுக்கும் இப்படி பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணி ரிவார்ட் வாலஸ்லன்னு செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறது மூலியமாக ப்ளஷர் கிடைக்குது மூளைக்கு அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்வோம். ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னா செஞ்சால் பெயின் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம செய்ய மாட்டோம். ஸோ எனக்கு எந்த வேலைலாம் செய்யணும், ஜிம் போகணும், புக் படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணால் வந்து எனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கணும்ல, அதெல்லாம் ரிவார்டு உண்டு, பட் லாங் டேர்மில் தான் கிடைக்கும். புக் படித்தா ஒரு 20 வருஷம் கழிச்சு மேபி அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம். 10 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி யூடியூப் சேனலில் ஆரம்பித்து உங்களை ஏமாற்றி வீடியோ போடலாம், பட் ஆனால் உடனடியாக காலேஜ் படிக்கிறப்போ புக்ஸ் படித்ததுக்கெலாம் எதுவும் பெனிஃபிட் கிடைக்கல. ஜிம் போனால் 10 மாதம் போகணும், அப்போ தான் ஏதாவது உடம்புல தெரியும், அது உடனே போனால் எதுவும் கிடைக்காது. பட் ஆனால் அப்போ உடனடியாக ஏதாவது ஒரு ரிவார்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணேன். ஸோ இதுவும் புக்ஸ் படிக்கிறதுனால வந்த புரிதல், அதனால யூஸ் பண்ணது. ஸோ இன்னொரு ஒரு கேம் பற்றி சொல்கிறேன். இன்னொரு கேம் என்னென்னா என்னோடய எக்ஸ்பென்ஸை நான் ட்ராக் பண்ணுறதே ஒரு கேமாக மாற்றினேன். எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணணும்னு நான் நிறைய வீடியோவில் எந்த ஃபினான்ஷியல் வீடியோ போட்டாலும் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு பூமர் மாதிரி. பட் ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நான் பண்ணுறதுலையே மீன்ஸ் நான் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இதை நான் சொல்லுவேன், இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பென்ஸை நான் அந்தளவுக்கு ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஒரு ஆக்சுவலாக 2013 இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலேஜ் டைமில் என்னோடய எக்ஸ்பென்ஸ் என் கையிலேயே இருந்துச்சு. எக்ஸ்பென்ஸ் என் கையிலே இருந்துச்சுன்னா பார்ட் டைம் ஜாப் எல்லாம் சம்பாதிக்கலாம் இல்லை. வீட்டில் வந்து நான் ஹாஸ்டல் போனதுனால பல்காக பணம் கொடுத்துருவாங்க, மேபி மந்த்லி இயர்லி 2 வருஷத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்லிலாம் மேபி கொடுக்கலான்னு வைங்களேன். அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பணத்தை நான் பணம் இருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த சின்ன வயசில் செலவு பண்ணுவோம், அப்படி பண்ணிடக்கூடாதுன்றது எனக்கு அப்பயே மேபி புரிஞ்சுது, மேபி நிறைய புக்ஸ் ஃபினான்ஷியல் புக்ஸ் படிச்சிருந்ததுனால. பட் அப்போ பணத்தை நான் எவ்வளோ செலவு பண்ணுறன்றதை ட்ராக் பண்ணலைன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் போய் முடியும். மேபி எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு சேர்த்து ஃபீஸ்லாம் வீட்டில் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த வருஷம் ஃபீஸை கட்டிட்டு மீதி காசில் ஏதாவது லேப்டாப் கேப்டாப் வாங்கி விளையாடிட்டேன்னா அடுத்த வருஷத்துக்கு படிக்கிறதுக்கே காசு இருக்காது. என் காலேஜ் ஃபீஸ் ரொம்ப கம்மி கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றதுனால. பட் ஸ்டில் ஹாஸ்டல் ஃபீஸுக்கெலாம் சேர்த்து பல்க் அமௌண்ட் தான் இருக்கும், பல்க் அமௌண்ட் இருக்குன்னா என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வந்தது. ஸோ அதுக்காக ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன். 2013 இன்னி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் எதுக்கு எங்கே என்றைக்கு போனதுன்றது என்கிட்ட இருக்குது. என்னோடய மொபைலில் எக்ஸல் ஃபைலாக இருக்குது. ஆக்சுவலாக 2013 காலேஜ் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 2017 பாஸ் அவுட் ஆனேன். அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வந்து அப்போ பெருசாக பணம் தினமும் செலவு பண்ண மாட்டோம், வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது போய் சாப்பிடுவோம் அவ்வளோதான் இருந்ததுனால அது பெரிய ஃபைல்ஸ் கிடையாது. பட் 2017 ஜாபுக்கு வந்ததுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தோம், தினம் தினம் செலவாகும், நம்ம வந்து தனியாக வீட்டிலேருந்து வந்து தினம் தினம் வெளில சாப்பிட்றோம், நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய பேரோட பழகுறோம், அப்போ நிறைய பேருக்கு நிறைய செலவு பண்ண வேண்டி வரும். ஸோ அப்போ பண்ண அந்த செலவெல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரேண்டமாக 2017 அப்புறம் ஒரு டேட் சொன்னால்
அந்த டேட்டில் பண்ணால் ஒரு ரூபா கூட எனக்கு கணக்கு இருக்கும். சும்மா ஒரு கேம் மாதிரி நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சா ரேண்டமாக ஒரு டேட் சொல்கிறேன், நான் எதுவும் பிளான் பண்ணி சொல்ல, சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு டேட் சொல்கிறேன். மேபி இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி டேட் வந்து ஐ திங்க் என்ன டேட்டுன்னு தெரியலையே, இன்றைக்கி டேட்டு வந்து 3rd தேதின்னு நினைக்கிறேன், 3rd. ஸோ 3rd 2018 3rd 2018 நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் ஃபோனில் எடுத்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். 3rd தேதி 2018 நான் பண்ண டிரான்சாக்ஷன் என்னென்னா, 18 ரூபாய்க்கு ஏதோ ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், அண்ட் நைட்டு டின்னர் 250 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன், அண்ட் 150 ரூபாய் எனக்கு ஏதோ கேஷ்பேக் உள்ளே வந்திருக்கு. இது 3rd தேதி 2018 நடந்த டிரான்சாக்ஷன். எதுலேருந்து கேஷ்பேக் வந்ததுன்றலாம் போடல, மற்றபடி எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ 18 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணதுலேருந்து அப்புறம் 250 ரூபாய்க்கு ஏதோ சாப்பிட்ருக்கேன். அப்பயுமே நான் நைட்டு அதிகமாக தான் சாப்பிடுவேன், ஸோ நிறைய செலவு பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பேன், இப்பயும் அப்படி தான் சாப்பிட்றேன். இது பற்றியும் ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ 250 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், 18 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன், 150 ரூபாய் கேஷ்பேக் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா கிறுக்கு மாதிரி இருக்கும், என்னடா இது இப்படி அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு அதை ட்ராக் பண்ணுறதே ஒரு ஜாலியான விஷயமா, ஒரு கேம் மாதிரி மாறிடுச்சு. அண்டு சில பேர்லாம் சில பேர் சொல்லுவாங்க, லைக் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு செலவு, இப்போ நான் மணி செலவு பண்ணுறேன், அதை நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவனுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து தொலைஞ்சேன்னா அதையும் நான் எழுதி தானே ஆகணும். அப்போ அதை நான் எங்கே எழுதாமல் விட்டேன்னா என்னோடய கணக்கு கடைசியில் இடிக்கும். ஸோ கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஸோ எனக்கு செலவு பண்ணுறதெல்லாம் நீ எழுதி வைப்பியா அப்படின்னு கேட்பாங்க. இந்த படத்துலலாம் கேட்பாங்க, என் ஃப்ரெண்டுலாம் கேட்க மாட்டான் தெரியும் அவங்களுக்கு, பட் ஆனால் படத்துலலாம் கேட்பாங்க. அப்படிலாம் கேட்கும்போது செம்ம டென்ஷன் ஆகும் எனக்கு. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எங்கே செலவு பண்ணுறோன்னு எழுதுறது, இல்லை உங்களுக்கு நான் ஒன்று செலவு பண்ணிட்டேன் அதை நான் எழுதி வைக்கிறதுல என்ன தப்பு? அது ஏதோ குலக்குத்தம் வந்த மாதிரி பேசுகிறப்போ அது ரொம்ப செம்மையாக டென்ஷன் ஆகும். சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகுது. மேபி நான் 2-3 நாளாக ஒழுங்காக தூங்கலை, வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு வாரமாக ஃபீவர். ஸோ ஃபீவர்ன்றதுனால வீடியோ எடுக்கலை. வீடியோ போடலன்னா வேறு அப்படியே வந்து கமெண்ட்டில் மிஸ்ட் யூ ப்ரோ, லாஸ்ட் சண்டே ஏன் ப்ரோ வரல அப்படி இப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடானா, அது பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு வீடியோ போடலன்னா மட்டும் ஏதோ வீடியோவை பார்க்குற மாதிரி வந்துட்டு என்ன ப்ரோ வீடியோ வரல அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உடம்பு சரியில்லைனாலும் எடுத்து தான் ஆகணும். ஸோ 2 நாளாக வீடியோ ஷூட் பண்ணிருந்தேன். ஸோ இன்றைக்கும் தூக்கம் வருது, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஆக்சுவலாக வீடியோ சொல்லமான வீடியோ ஆக்சுவலாக எடுக்கிறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிருவேன். நைட்லாம் வீடியோ எடுத்தால் கஃபைன் இருக்கும்ல, தூக்கம் வராது அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து 3 o'clock ஈவினிங் மேலே உங்களுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நீயே காஃபி குடிக்கிறியடா, நீ என்னடா வந்து எனக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அண்டு வடிவேல் காமெடி ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் சிரித்தேன். யார் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லிடுறேன். எவ்வளோ ஒருத்தவங்க ஒரு குடிகாரன் வந்து, குடிக்காதப்பா லிவர்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாருன்னா, நீயே குடிகாரன் நீ சொல்கிறியடா குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை ஒருத்தவங்க மாடியிலேருந்து கீழே குதிச்சுட்டான், கால் உடஞ்சிருச்சு, இப்போ மாடியிலேருந்துலாம் கீழே குதிக்காதீங்கப்பா கால்லாம் உடையுது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், நீயே குதிச்ச நீ சொல்லுவியா நான் குதிப்பேன்னு குதிப்பீங்களா? இந்த மாதிரி 3 மணிக்கு ஈவினிங் 3 மணிக்கு மேலே காஃபி எப்போவுமே குடிக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு ஒரு கேம் இருக்குது, அந்த கேம் பற்றி இப்போ தான் ஒரு 3 நாளுக்கு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த சண்டே கண்டுபிடிச்சேன், இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. ஸோ அந்த கேம் என்ன அப்படின்றத அப்புறமா காட்டுறேன். அது வந்து ஜஸ்ட் வாயால் இப்போ வந்து WADM ஒன்று சொன்னேன், அதிலேயே பாதி பேர் வீடியோ விட்டு வெளில போயிருப்பீங்க, ஏன்னா அது புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இதையும் சொன்னால் புரியாது, நேரில் கூட்டு போய் என்னென்னு காட்டுறேன். முதல் முறையாக இந்த ரூமை விட்டு வெளில உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன், அதை கடைசியாக வீடியோவில் கூப்பிட்டு போகிறேன். அடுத்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் இன்வெஸ்ட் ஃபஸ்ட். மாதம் சம்பளம் வந்த உடனே உடனடியாக ஃபஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் தான் பண்ணுவேன். எதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்றதுலாம் அப்புறம் பேசுவோம். இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போது இந்த மாதம்லாம் செலவு பண்ணி செலவு போக என் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்கும். செலவு பண்ணுற எல்லாம் மாதம் கடைசி முடிஞ்சதுக்கப்புறமே என் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்கும். ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம், பட் இருக்கும். அதோட எனக்கு புதுசாக வர சம்பளம் அண்ட் அது எல்லாம் ஆட் ஆகும் இல்லையா, ஆட் ஆகி அப்போ பேங்க் பேலன்ஸ் 1 lakh மேலே போகும். அமௌண்ட் சொல்லலாம், எதுவும் பெரிய தப்பு கிடையாது, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. மேபி சிலருக்கு பெருசு சின்னதாக இருக்கலாம், நோ இஷ்யூ. 1 lakh மேலே போகிறப்போ 1 lakh மட்டும் என்னோடய அக்கௌண்ட்டில் வச்சு
அதுக்கு மேலே எவ்வளவு போதோ அதை எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற 1 lakh அந்த மந்த்துக்கு செலவு பண்ணுவேன். ஃபுல்லாக செலவு பண்ண மாட்டேன் ஆப்வியஸ்லி, அது செலவு பண்ணுவேன். செலவு பண்ணால் கொஞ்சமாக மாறும், திரும்ப சம்பளம் வரும், ஆட் ஆகும், 1 lakh மேலே போகிறத இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்வெஸ்ட் ஃபஸ்ட் அப்படின்றத முடிவெடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எனக்கு பேங்க் பேலன்ஸ்லாம் மந்த் எண்ட்லேயே இல்லை ப்ரோ அது இதுன்னெலாம் சொல்லாதீங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மாதிரி நான் இந்த வீடியோவில் பேச வேணான்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு வீடியோ நிறைய வீடியோ பேசியிருக்கேன். பணம் இல்லைன்றது மட்டும் சொல்லாதீங்க, நிறைய இருக்குது. நமக்கு ஒன்று அதை எடுத்துக்க தெரியல, இல்லை எடுத்ததை ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரில, அவ்வளோதான். ஸோ இன்வெஸ்ட் ஃபஸ்ட்டுன்றதை ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் ரெண்டு, பணம் இருக்குது அப்படின்றனா எனக்கு, அதாவது மாத கடைசி தாண்டியும் பணம் இருக்குது அப்படின்னா, அப்போ கையில் பணம் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து கண்ணாமலான்னு செலவு பண்ண மாட்டேன். எப்படி சொன்னனோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணுவேன். முக்கியமாக கூப்பன்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். யூஸ்வலாக சில்லறத்தனமாக நிறைய புக்கில் இதை சில்லறத்தனமாக சொல்லியிருப்பாங்க, கூப்பன் கலெக்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு வேணுமான்னு. இப்போ வேணும், எனக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் கூப்பன் கலெக்ட் பண்ணுவேன், எங்கெங்கெல்லாம் ஆஃபர் இருக்கும் அதை எடுத்துப்பேன். அந்த மாதிரி கேஷ்பேக்ஸ் எங்கே கிடைக்குது அப்படின்றத தேடுவேன். ஸோ இது நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது. ஈவன் அன்றைக்கி சொன்னால 150 ரூபா, August 3, 2018 கூட 150 ரூபா கேஷ்பேக் வந்துச்சு. இன்றைக்கி கூட ஒரு 3 ரூபா வந்ததுன்னு நினைக்கிறேன். மதியம் லஞ்ச் சாப்பிட்டப்போ எந்த ஆப்லன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வேறு எந்த ஆப்பை பற்றியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் ப்ரெசண்ட்டில் வாழுங்க, லிவ் இன் தி ப்ரெசன்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஃபிலாசபி பேசுவாங்க. நான் அதை சொல்லவே மாட்டேன். பட் இதை கொஞ்சமாக லைக் ஒரு கிளிக்கியாக இருக்கணுன்றதுக்கு, கேட்சியாக இருக்கணுன்றதுக்காக ப்ரெசண்ட்டில் வாழாதீங்க அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். லாஜிக்கலி கரெக்ட் இல்லை, ப்ரெசண்ட்டில் தான் நம்ம வாழணும். பட் எப்படி வாழணும், எதுக்காக வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு வில் லிவ் அப்படின்றது பாஸ்ட் சொல்லணும். நம்ம எப்படி வாழணுன்றத நேத்திட்ட கேளுங்க, எதுக்காக வாழணுன்றத நாளைக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா. அதாவது இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், நேற்று நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ஓகே இன்றைக்கி ஒரு வீடியோவை ஷூட் நேற்று யோசித்ததை நான் அப்படியே சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் நான், ஆக்சுவலாக நேற்று ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு ஓகே நாளைக்கு ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிவிடுவோம். ஷூட் பண்ணால் தான் ஃப்ரைடே ஈவினிங் கம்பெனிலேருந்து வெளியே கூட்டின்னு போகிறாங்க, போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். சாட்டர்டே இந்த ரெண்டு வீடியோவையும் எடிட் பண்ணிடலாம். ஒரு வீடியோவை சண்டேக்கு போஸ்ட் பண்ணிடலாம். இன்னொரு வீடியோவை நம்ம இந்த ஒருத்தவனுக்கு அனுப்பணும், ஷார்ட் ஃபார்ம்காரங்களுக்கு, அவங்களுக்கு இதை அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த இடத்த பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஷார்ட் ஃபார்ம்காரங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ நேற்று நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி வேலை செய்யணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணுன்றத நேற்றுக்கிட்ட கேட்கணும். நேற்று நான் இன்றைக்கி என்ன செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஓகே வீடியோ ஷூட் பண்ணுவேன்னு சொன்னால ஷூட் பண்ணு, மணி எத்தனை ஆனாலும் பரவாயில்ல ஷூட் பண்ணிடு அப்படின்னு. அண்டு நான் இப்போ எதுக்காக இருக்கணும் அப்படின்னு யோசித்தா, நாளைக்காக இருக்கணும். இப்போ எதுக்கு நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு போய் ஜாலியாக இருக்கணும். அப்போ நாளைக்கு நான் ஜாலியாக இருக்கணும்ல, அப்போ நான் இன்றைக்கி செஞ்சு தான் ஆகணும். ஸோ நாளைக்காக வாழ சொல்கிறேன். நாளைக்காக வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொந்தளிப்பாங்க, எனக்கு தெரியும் நீங்களே கொந்தளிப்பீங்க. நிறைய பேர் அப்படியே இன்ஸ்டாகிராமில் வந்து, நீலாம் உனக்கெல்லாம் வாழ தெரியுமா, வாழ்க்கையை வாழவே தெரியலையே ப்ரோ உங்களுக்கு அப்படிம்பாங்க. நான் செத்தாக போயிட்டேன், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் நான், இன்னும் செத்தாக வந்தவரை மற்ற எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். வாழ்க்கையை வாழ தெரியலையே ப்ரோ, பயணமே பண்ண மாட்டீங்களே ப்ரோ, பயணம் பண்ணால் தான் ப்ரோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வா முடியாது என்னால். அதை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, பயணம் பண்ணுன்னா நான் பண்ணிக்கிறேன், விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை வந்து இன்ஸ்டாவில், புக்ஸ் படிச்சுட்டா அப்படியே புக்கை மட்டுமே இவன் படிச்சுக்கிட்டே இருப்பான், இவன் வந்து உட்காந்து ரூமை விட்டே வெளில வர மாட்டான் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்களா, இல்லை நான் இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போடலன்னா என்னை வந்துட்டு சரி இவன் வந்து அப்படியே தான் இருப்பான் போல் அப்படின்னு என்ன நினச்சிக்கிறாங்கன்னு தெரில. புக்ஸை பற்றி பேசினா மட்டும் ஒரு இமேஜை உருவாக்கிட்டு வாழ்க்கையவே வாழ்கிறது இல்லைன்றாங்க. ஏதோ சூசைட் பண்ணி செத்து போன மாதிரி ஜாலியாக தானே இருக்கேன் நான், காஃபிலாம் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கேன், என்னை எது வாழவே மாட்டேறான்னு சில பேரும் சொல்கிறாங்கன்னு தெரில, செம்ம டென்ஷன் ஆகும். ஸோ நான் நாளைக்கு வாழுன்னு சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் நாளைக்கு யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நான் உட்காந்துட்டு தண்ணி தம்முன்னு அடிச்சுட்டு நாளைக்கு யோசிச்சு பார்த்து நேற்று தண்ணி அடித்தேன் அப்பாடா செம்ம ஜாலி அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் தண்ணி அடிச்சுக்க தம் அடிச்சுக்க. ஆனால் உண்மையாக என்ன தோணும், ஐயோ நேற்று குடிச்சிருக்கவே கூடாதோ அப்படி தானே தோணுது. அப்போ இன்றைக்கி அதை செய்யாத, நாளைக்கு நீ வருத்தப்பட போகிறோன்னா இன்றைக்கி அதை செய்யாத. உடனே கேட்பாங்க, இன்றைக்கி செத்து போயிட்டா என்ன ப்ரோ பண்ணுவீங்க, இன்றைக்கி செத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிம்பாங்க. செத்துட்டா பிரச்சனை இல்லையே, ஒருவேளை சாகாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, இன்றைக்கி சாகலை பணத்தெல்லாம் செலவு சேவ் பண்ணுறீங்களே ப்ரோ அப்படின்னு. சேவும் பண்ணுறேன் செலவும் தான் பண்ணுறேன், பட் ஸ்டில் சேவ் பண்ணுங்க அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்ணால், சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சிலருக்கு மேபி சேவ் பண்ணுறது குட் நல்லதில் தான் சொல்கிறேன், உன் பணத்தை உன் கூட வச்சுக்கேன்னு தான் சொல்கிறேன், பணத்தை வச்சுக்கப்பா சேவ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால், நீ செத்து இன்றைக்கே நான் செத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னுவான். 30ஆம் தேதி உட்காந்து அழுவான், ஏன்டா அப்படியே பண்ணுறீங்க அப்படின்றது கேட்டால் அதுக்கு பதிலும் கிடையாது. ஸோ செத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன்,
120 மைனஸ் உங்களோட ஏஜ், அது எவ்வளவு நம்பர் வருதோ அத்தனை பர்சன்ட் தான் நீ சாவறதுக்கு வாய்ப்பு. எனக்கு 27 வயசு, 120 மைனஸ் பண்ணால் 93 பர்சன்ட். என்ன சொன்னேன் நான், 120 உன் ஏஜை மைனஸ் பண்ணால் என்ன நம்பர் வருதோ அது நீ உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ 120 மைனஸ் பண்ணால் 93% நான் இந்த வருஷம் சாவ போகிறது கிடையாது. 7% வாய்ப்பு இருக்குது, அதை விடுங்க. 93% நான் சாவ போகிறது கிடையாதுன்னா அப்போ அடுத்த வருஷத்துக்கு நான் வாழணும்ல, என் வேலையெல்லாம் விட்டுட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிற பணத்தெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் செலவாக பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் உட்காந்து அழ முடியாது. ஸோ லாஜிக்கலி யோசித்தா 93% நான் சாவ மாட்டேன்னா அதுக்கும் இருக்கணும். இப்போ வாழ்றதுமே சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் உட்காந்து அழுதுக்கலாம் இல்லை, டிப்ரெஸ்டாலாம் இல்லை, ஜாலியாக தான் இருக்கேன். மேபி புக்ஸ் படித்தாலே டிப்ரெஸ்டாக இருப்பான் போல இருக்கீவன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்கேன். அண்ட் நீங்கள் பார்க்குற நிறைய எல்லாரை விடவும் நான் மோஸ்ட்லி சந்தோஷமாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவேன், இந்த உலகத்திலே இப்போ சக்ஸஸ்ஃபுல்னு யாரடா சொல்லுவேன், ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு வாங்கினா அப்போ அவர் தான் பணக்காரரு, இப்போ கேட்டால் எலான் மஸ்க்னுமா. ஸோ அப்போ நான் சொல்லுவேன், ஒரு பொண்டாட்டி டிவர்ஸ் ஆயிடுச்சு போயிடுச்சுல, அவன் கண்டிப்பாக என் சந்தோஷமாக இருக்க மாட்டான், நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி ஜாலியாக இருக்குது, அப்போ நான் தானே அவனை விட சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதை மொக்க போடுவேன். அந்த மாதிரி லைஃப்பில் சக்ஸஸ் சந்தோஷமாக இருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை நான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. அடுத்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல விஷயம் என்னென்னு வச்சிங்களேன், ஒர்க் அண்ட் பிளேவை, வேலை விளையாட்டுன்றதை நான் தான் எனக்கு டிஃபைன் பண்ணுவேன், வரவும் போகிறவங்களாம் டிஃபைன் பண்ணக்கூடாது. இப்போ டிவி பார்த்தா அது விளையாட்டு, ஒரு கேம் விளையாண்டா அது விளையாட்டு, பசங்களோட உட்காந்து கதை அடித்தா விளையாட்டு, அதே புக்ஸ் எடுத்து படித்தோன்னா அது ஒரு வேலை. வீடியோ ஷூட் பண்ணுறேன் செட்டப்லாம் எடுத்து வச்சுட்டு வீடியோ சட்டையெல்லாம் போட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு வேலை. அப்புறம் வேறு இந்த மாதிரி ஆஃபீஸ் போனால் வேலை, யார் சொன்னால் இதெல்லாம் வேலை அதெல்லாம் இதுன்னு. இப்போ நான் டிவி பார்க்குறப்ப எனக்கு என்ன எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுதோ அதை விட கம்மியாக தான் புக்ஸ் படிக்கிறப்போ வருது. எதுவும் ரிசர்ச்லாம் பண்ணல, குத்துமதிப்பாக சொல்கிறேன். இப்போ டிவி பார்க்குறப்ப கண்ணெல்லாம் எரியுது, ப்ளூ ரைட் அடிக்குது, நைட்டு தூங்காமலாம் டிவி பார்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக ஒரு புக்கை படித்தோம்னா நிம்மதியாக பொறுமையாக படிக்கிறேன். ஸோ இதுக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட சிமிலர்னு வச்சுக்கலாம் எனர்ஜி, ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு எனர்ஜி தான் போதுன்னா அது வேலை கஷ்டம், இது அதாவது புக் படிக்கிறது வேலை கஷ்டம், டிவி பார்க்குறது ஜாலி அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகுதுன்னு யார் சொன்னால் நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னோடய லைஃப்பில் அப்படிலாம் கிடையாது, எது வேலை எது ப்ளே கேம்ன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன். இப்போதைக்கு எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது விளையாட்டு தான், நான் ஜாலியாக விளையாடிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்போ நான் எது பண்ணாலுமே எல்லாமே விளையாட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு வேலைன்றதே கிடையாது. ஸோ நான் தான் என்னோடய வேலை இதுன்னு டிஃபைன் பண்ணுறேன். வீடியோ எடுக்கிறதுக்கும் புக் படிக்கிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட கதை அடிக்கிறதுக்கும் ஒரு பாட்காஸ்ட்டை கேட்குறதுக்கும் படம் பார்க்குறதுக்கும் கேம் ஆடுறதுக்கும் படுத்து தூங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே அளவு ஆஃப் ஒரே லெவல் ஆஃப் எனர்ஜி தான் கன்சியூம் ஆகுது, தூங்குறதுக்கு கிடையாது சாரி, மற்ற எல்லாத்துக்கும் ஒரே லெவல் ஆஃப் எனர்ஜி ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் கன்சியூம் ஆகுது, எனர்ஜி தான் கன்சியூம் ஆகுது. அப்புறம் எப்படி இது ஒன்று கஷ்டம், இது ஈஸி, இது வேலை போர் அடிக்குது, இது ஜாலியாக இருக்குன்றதெல்லாம் டிஃபைன் பண்ணுறீங்க, எல்லாமே ஜாலியாக இருக்குன்ற மைண்ட் செட்குள்ளே வந்துடுங்க. ஸோ அடுத்து என்னோடய ஃபிலாசபி இது தான், என் லைஃப்பில் போர்டம் அப்படின்றதே கிடையாது. லைஃப்பில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா போர்டம் தான். என் கூட வேலை பார்க்குற பையன், சின்ன பையன் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான், அவனெல்லாம் போயிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறான்னு அனுப்பி அவ்வளோ வேலை இருக்கும், வேலையை சரி நானே பார்த்துக்கிறேன், இவன் ஒன்றும் தெரியாமல் உட்காந்துட்டு என் உயிர் எடுக்கிறான்னு சொல்லிட்டு போய் ட்ரைனிங் போடான்னு சொல்லுவேன். ஏதோ வந்து ஸ்கூலில் வந்து நம்ம காசு கொடுத்து படிப்போம், ஸ்கூலில் காசு கொடுத்துட்டு படிக்க போவோம், ஆனால் இவனுக்கு வந்து காசு கொடுத்து படிக்க சொல்கிறேன், எனக்கு சம்பளமும் கொடுத்து போய் படிடான்னு சொன்னால் ஒரு இதுக்கு போனால் போர் அடிக்குது ப்ரோ அப்படின்ட்டு வந்து நினைப்பான். 2K கிட் மாதிரி தாங்க முடியாது, நல்லா போர் அடிக்குது ப்ரோ, எதை செஞ்சாலும் வேலை சைடானால் போர் அடிக்குது, எனக்கு விட்டுருங்களேன் அப்படின்பா. எனக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, செம்மையாக திட்டு வாங்குவான். ஸோ இந்த போர்டம் அப்படின்றது தான் இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை. லைக் லைஃப்பில் எல்லாமே போர் தான் அடிக்கும், இப்போ வீடியோ பேசுறது போர் தான் அடிக்குது, லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் உங்கள்கிட்ட பேசணுன்னு என்ன ஏதாவது இருக்கா, பட் பேசுகிறேன், அது போரிங்காக இருக்கலாம், பட் போர்டம்ன்றதே நமக்கு இல்லாமல் நம்ம பண்ணிடணும், எல்லாமே ஜாலி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வந்துடணும், அதை நம்ப ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படி என் லைஃப்பில் நான் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எதாக இருந்தாலும் எனக்கு போர்டு அடிக்கலை, போர்டுமே கிடையாது அப்படின்னு நினச்சிப்பேன். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா நான் கொஞ்சம் சோம்பேறி, ரொம்ப சோம்பேறி நான், உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா. ஸோ எனக்கு போர் அடிக்கிறது பிடிக்கும், இப்போ உட்காந்து இதெல்லாம் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, ஒரு ஏதோ ஒன்று செய்கிறப்ப தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் எதுவுமே செய்யலைன்னா போர் அடிக்கும்ல, அப்போ எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கிறது எனக்கு பிடிக்கும். புக்ஸ் படிக்கிறது கூட அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரூமில் ஏசி ஆன் பண்ணிட்டு பின் பேக்கை போட்டு அப்படியே ஒரு உண்மையாக பேஜை திருப்புறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது, எதுக்கு நம்ம ஓடி ஆடிட்டு அப்படியே பரபரப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தால் கூட இருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அது நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா 80% ரூல். இப்போ நான் இவ்வளோ ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்ல,
இதெல்லாம் உண்மையாக டெய்லி ஃபாலோ பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னா 80% அதை நான் ஃபாலோ பண்ணால் போகிறோம் அப்படின்னு நான் வச்சுப்பேன். ஏன்னா பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் முடியாது, கஷ்டம்தான். நான் எதுவுமே ஃபாலோ பண்ணலைங்க, நான்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த வீடியோவில் சொல்லிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ஃப்ளக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால சந்தோஷமாக இருப்பேன் நான் தான் அப்படின்லான்ட்டு 80% சந்தோஷமாக இருப்பேன். ஸோ ஒன்று செய்கிறேன் அப்படின்னா 80% செய்யணும் அப்படின்னு. லைக் 80% தான் செய்வேன் கிடையாது, நிறைய விஷயம் 99 கூட செய்வேன். பட் 18ன்றது என்னோடய க்ரிட்டீரியா, அதை செஞ்சோன்னா இதை நம்ம செய்கிறோம், இதை நம்ம தகுதி சொல்லிக்கலாம். வீடியோ நான் யூடியூபர் அப்படின்னா வார வாரம் போடணுன்னா வருஷத்தில் 80% வார வாரம் போட்டாலே ஓகேப்பா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நானும் வீடியோ வந்து தொடர்ந்து அதை விட அதிகமாக போடுவேன். ஸோ போடுறது தப்பு கிடையாது, 18ன்றது ரூல். அண்ட் முக்கியமாக அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறப்ப பண்ணுவேன். என் பையன் ஒருத்தன் திட்டு வாங்குவான்னு சொல்லுவேனே, 80% கூட அவன் ஃபாலோ பண்ணலன்றது தான் அர்த்தம். அதுக்கு எழுதி அவன் இந்த வீடியோவை பார்க்கவே மாட்டான், அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் என் வீடியோஸ் பாடுறா அட்லீஸ்ட் கொஞ்சம் உருப்பிடுறா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்க மாட்டான், சத்தியமாக இதை நம்ம பார்க்க மாட்டான். ஒருவேளை பார்த்தா தெரிஞ்சுக்கோ, உனக்கு கொடுக்குற வேலையில் 80% தொட்டிட்டீங்கன்னா நீ திட்டு வாங்க மாட்டேன். ஸோ நம்ம லைஃப்லேயும் அப்படி தான், 80% சரியாக செய்கிறது போரும் அப்படின்னு ஒரு வச்சுப்பேன். அதுக்காக 80 அப்படியே 80 முடிஞ்சோடனே அப்பாடா அப்படின்னு தூக்கி போட்டு ஓட மாட்டேன். வீடியோவை 80% முடிச்சுட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட மாட்டேன். சட்டையை கழட்டி போகிறதுனா பிளாக் ஷர்ட்லேருந்து வேறு ஷர்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுறது, மாற்ற மாட்டேன் ட்ரெஸ்லாம். 80% தாண்டி ட்ரை பண்ணுவோம். பட் 80% ஆகிட்டுனா ஃபெயில்டு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ண மாட்டேன், கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு எடுத்துப்பேன். ஸோ ஃபைனலாக ஒரு கேம் பற்றி சொன்னேன்ல, உருவாக்கியிருக்கேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொன்னது எல்லாமே எழுதி வச்சிருந்தது எல்லாமே எழுதி வச்சிருந்தேன்னா ஸ்கிரிப்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஆஃபீஸில் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் போரிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஜாலியாக இருந்தது அது. அப்போ உட்காந்து இன்றைக்கி வீடியோக்கு இதுதான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஆஃபீஸ்லேயே சுற்றி கித்தி கவனித்ததில் எழுதுனது நோட் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வரணும்னு எடுத்து வச்சு மறந்துட்டு வந்துட்டேன். பாஸ்டேருந்து தப்பிச்சு வரணும்ல, தப்பிச்சு வரணுன்றதுக்காக அப்படியே ஓடி வந்துட்டேன். ஒரு அந்த பையனை வேற வேலை செய்டா, எனக்கு உடம்பு முடியலடா, நான் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த நோட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடா அப்படின்னு. எதுக்கு நான் கேட்குறீங்க? அது எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலையாக இருந்தால் சொல்லுங்கண்ணா, நான் பண்ணுறேன், நான் வீட்டுக்கு லேட்டாக தானே போவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். உடம்பு சரியில்லை பாவம் இவருக்குன்ட்டு, இல்லைடா வீட்டுக்கு போய் வீடியோ ஷூட் பண்ணோம் அனுப்பிச்சு விட்றா அப்படின்னேன். அவனும் கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறேன், வேலைலாம் பார்த்துக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸில் எழுதுனது. ஸோ அதை பார்த்து அந்த ஃபோட்டோவை தான் அவன் ஃபோனுங்க இருக்குல்ல வச்சு பார்த்து உங்களுக்கு முடிச்சிட்டேன். பட் அந்த கேம் என்னன்றதை காட்டுறேன், அதுக்கு இங்கேருந்து நான் வந்து இந்த கேமை எடுத்துகிட்டு அங்கே போய் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும் பட் ஸ்டில் காட்டுறேன். ஸோ வெளில கூட்டு போய் அது என்னன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். வெளில போனால் லைட்டிங் கம்மியாக இருக்கும், ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இது என்னோட என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிவி. பட் இதில் நான் ஒட்டி வச்சுருக்கேன்ல, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி நைட் நான் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு எழுதுகிற விஷயம். ஸோ எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நைட்டு வந்து நான் கண்ணாமண்ணான்னு சாப்பிடுவேன். அப்போயே வந்து அது ரேண்டமாக எடுத்த நம்பர், 250ன்றது மேபி உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம், எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ 250 ரூபாய்க்கு ஹெவியாக தான் சாப்பிடுவேன். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கோமே இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு தோணுதுனால ஸோ புதுசாக ஒரு கேம் உருவாக்கியிருக்கேன். அது என்னென்னா இன்றைக்கி எப்போவுமே நான் நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது என்னென்னா ஒரு நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒன்று, அது என்னென்னா வில் பவர் அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் இருக்காது. வில் பவர்னால் என்ன? அதாவது இன்றைக்கி நைட் வந்து நமக்கு வந்து ஆசையாக இருக்கும், நிறைய சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். பட் அதெல்லாம் வேணால் ரெண்டு ஃப்ரூட்ஸோடு நிறுத்திப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு தேவையான பவர் தான் வில் பவர். இது வந்து நமக்கு இன்ஃபினைட்டாக கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் நினச்ச மாதிரி எப்போவுமே என்னோடய நல்ல முடிவாக எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 முடிவு தான் எடுக்க முடியும்னா 10 தான் எடுக்க முடியும். அண்ட் அந்த 10 முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த வில் பவர்ன்றது ட்ரெயின் ஆகிடும் அன்னைக்கு, அதுக்கப்புறம் நல்ல முடிவு எடுக்க முடியாது. ஸோ ஆஃபீஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், வேலை செய்கிறதே கஷ்டம், அதெல்லாம் செய்வோம். செஞ்சதுக்கப்புறம் அந்த வில் பவர்ன்றது ட்ரெயின் ஆகிடும். ஸோ வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபுட்டை, அதாவது இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இல்லை ஒரு சாலடை சாப்பிட்றதுன்றது முடியாத விஷயம், அதை நம்மளால் அப்போ செய்ய முடியாது, வில் பவர் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையில் போகும்போதே நான் நைட் என்ன சாப்பிட்ணும் அப்படின்றத எழுதி இதில் ஒட்டிடுவேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேலையை செய்யணும்னா அது நமக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்கணும், அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னா அது பெயினை கொடுக்கணும். அப்போ இந்த வேலையை நான் ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்னா அதை சாப்பிட்டா எனக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்கணும், ரெண்டாவது அதை நான் சாப்பிடாமல் விட்டால் பெயின் கிடைக்கணும். அண்ட் செகண்ட் திங், திங்க் ஆன் பேப்பர் மாதிரி இதில் எழுதி நான் ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இதை எழுதிட்டேன்னா இன்றைக்கி நான் வந்து இதை சாப்பிட்லன்னா எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் அப்படி என்னடா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கோமே அப்படின்னு தோணலாம், அதுக்காக எழுதி ஓட்டினது. ஸோ ஒரு வேளை நான் அதில் வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா இதை எடுத்து கசக்கி கீழே ஒரு ஜார் வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம்.
ஸோ இந்த ஜாருக்குள்ளே போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த ஜாருக்குள்ளே ஒரு 10 பால்ஸ் கசக்கின பேப்பர் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த 10 யூஸ் பண்ணி ஒரு நாள் நான் சீட் மீல் சாப்பிட்டுக்கலாம். அதுதான் எனக்கு கிடைக்க போகிற ரிவார்டு. அண்டு ஒரு வேளை இதை நான் சாப்பிடல அப்படின்னா, இந்த வாரம் ஒரு நாள் மிஸ் பண்ணேன், நேத்தி பர்பஸ்ஃபுல்லாக எடுத்து இங்கே ஒட்டிடுவேன். ஸோ அதை ஒட்டும்போது அதில் இங்கே ஒட்டிடுவேன். ஸோ அதில் ஒட்டும்போது அதில் 1 அப்படின்னு போடுவேன். நாளைக்கு மிஸ் பண்ணால் 2 போடுவேன். அடுத்த நாள் மிஸ் பண்ணால் 3. ஸோ இதில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பர் போடுவேன். ஒரு வேளை அன்றைக்கி நான் அதை இதை நான் இங்கேருந்து பிரித்து தூக்கி போடணும்ல, அதை பிரிக்கிறதுக்கு இங்கே பிரிக்கிறதுக்கு ரூல்ஸ் என்னென்னா, இதை நான் இந்த ஃபுட்டை சாப்பிட்டா பிரித்து தூக்கி போட்டுடலாம். பட் இதை நான் பிரித்து தூக்கி போடணும் அப்படின்னா, இதுக்கு நான் அன்றைக்கி காலையில் ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் இதை இதை செய்யணும். ஒருவேளை இங்கே நம்பர் வந்து 2, 3, 4 இருந்ததுன்னா, அத்தனை நாள் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சால் தான் அந்த நம்பரைனா பிரித்து எறியலாம். ஸோ இப்படி அது எனக்கு பெயினை கொடுக்கும். ஸோ இப்படி ஒரு கேம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். காஃபியை வேற குடிக்க மறந்துட்டேன், சூடாயிருச்சு. காஃபி குடிக்க மறந்துட்டேன், ஆறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது சூடாயிருச்சு, ஏன்னா கோல்டு காஃபி. ஏன் சூடாச்சு தெரியுமா? தெர்மோடைனமிக் ஜீரோத்துலாம். தெர்மோடைனமிக் ஜீரோத்தில் என்ன சொல்லுது தெரியுமா? ரெண்டு பாடி, அதாவது இந்த கப்பும் காஃபியும் ஒன்றோடு ஒன்று தெர்மல் ஈக்விலிபிரியத்தில் இருந்தது அப்படின்னா, இதோட காண்டாக்டில் இருக்கிற தேர்டு பாடி, இந்த ரூமோட டெம்பரேச்சர் கூட அது ஈக்விலிபிரியமாக இருக்குமா? அதாவது ஜில்லுன்னு காஃபி வச்சா சூடாகிடும், சூடாக காஃபி வச்சா ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை நீ இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னும் ஏன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன்? இந்த வீடியோவை யாருமே பார்க்கக்கூடாது, இந்த படத்தில் வர மாதிரி யாருமே சாப்பிட வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் டுபாக்கூர் ஹோட்டல் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அதை மீறியும் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பண்ணலைன்னா ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட.